Hi friends, welcome back to my channel. Almost ரெண்டு வாரம் கழிச்சு இன்னைக்கு நான் ஷாப்பிங் போனேன். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி நான் சானிடைஸ் பண்ணி ஸ்டோர் பண்றேன் அப்படின்றத தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். யூசுவலா நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வெஜிடபிள் வாங்குவேன். ஃப்ரீக்வெண்டா ஐ மீன் மிட் ஆஃப் தி வீக்லயே என்னால போய் ஷாப் பண்ண முடியாது. இதே மாதிரி ப்ராசஸ் தான் நான் அப்பயும் ஃபாலோ பண்ணுவேன். பட் இந்த அளவுக்கு நமக்கு டைம் எடுத்துக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 30-45 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடுவோம். பட் இந்த வாட்டி ரெண்டு வாரத்துக்கு தேவையானது அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துட்டது. இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாவே இருக்கும், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டில் ஒரு ஓரமா வச்சுட்டேன். நான் மத்தியானம் ஒரு 2:00 போல திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் மற்ற வேலையெல்லாம் இருந்ததுனால இது கிளீன் பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருந்தாலும் மினிமம் 1 hour ஆகும் அப்படின்றதுனால ஓரமா வச்சுட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஈவினிங் 6 ஆகுது. இப்போ நம்ம இதை எடுத்து சானிடைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். இந்த ஒயிட் கலர் பேக்ஸில் உள்ளது எல்லாமே வந்துட்டு இந்தியன் வெஜிடபிள்ஸ். அதெல்லாம் நம்ம வந்துட்டு உடனே ஸ்டோர் பண்ணிடணும். ஏன்னா அது வெளியில் வச்சுட்டு இருந்திருந்தால் கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி உள்ளே வைக்கலாம். இன்றைக்கி நான் காய்கறி வாங்குறப்ப கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானும் வாங்கினேன். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பேக்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையும் நான் செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறேன். இதை நம்ம ஒரு 2 days கழித்து கூட எடுத்துக்கலாம். எந்த ஐட்டம்ஸ்லாம் இப்போ உடனே க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணணுமோ அது மட்டும் நான் செக்ரிகேட் பண்ணி அதை மட்டும் நான் இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சன் பிளாட்ஃபார்மில் வச்சுட்டேன். முதல்ல நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸை எது கவரோடு வைக்க போகிறோமோ அதை நம்ம டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். இந்த பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது எப்படி வாஷ் பண்ணுறேன்னா, நம்ம யூஸ்வலாக பாத்திரம் வளர்க்குற டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி தான் கவரை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வைக்க போகிறேன். சானிடைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் போட்டிருக்க பேங்கிள்ஸ் அப்புறம் மோதிரம் வாட்ச் எது இருந்தாலும் கழட்டி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இதை நான் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு 2 hours மேலே வெளியில் இருந்துருச்சு. அதனால் இதுக்கு மேலே இது வேலை முடிக்கிற வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுட்டு இருந்தோம்னா காய் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம வெஜிடபிள்ஸ் ஒன்றுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். கிச்சன் பிளாட்ஃபார்ம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வாஷ் பண்ணி எடுத்து வைக்க வசதியாக இருக்கும்னு க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். நம்ம ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணிட்டு எடுத்து அங்கே வச்சுருவோம். இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வாஷ். இது யூஸ் பண்ணி தான் நான் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ண போகிறேன். ரொம்ப நிறைய ஊற்றணும் அப்படின்னா நொர வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த அளவு தண்ணி மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அது பார்த்துட்டு நீங்கள் ஊற்றுங்க. இதில் நான் சோப் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் பிளெயின் வாட்டர் ஃபில் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் 30 seconds வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சோம்னாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு கையால் தேய்ச்சி வாஷ் பண்ணணும் தேவையில்லை. நல்லா அந்த மாதிரி ஜென்டலாக கையால் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் ஒரு 30 seconds ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரெஷ் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணிப்போம். எப்போவுமே வெஜிடபிள்ஸை நம்ம கடைசியாக வாஷ் பண்ணுறப்ப ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த டைமுன்னு இல்லை, யூஸ்வலாகவே நான் காய்கறி வாங்கினேன்னா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். ஏன்னா நமக்கு எந்த அளவு ஈவந்தோ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் நிறைய பேர் கைப்படுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நிறைய பேர் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் குக் பண்ணுறப்ப டைரெக்டாக எடுத்து குக் பண்ணிடலாம். நீங்கள் அப்போ ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ குக் பண்ணுறீங்களோ எடுத்து டக்குன்னு குக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த மொத்த வெஜிடபிள்ஸையும் இதே மாதிரி நான் வாஷ் பண்ணி சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம ரன்னிங் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வாஷ் போட்டு தான் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம பெரிய பாத்திரத்தில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதில் காய்கறிகளை ஒரு 2 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே மஞ்சத்தூள் ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரது, அதை நான் வேஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஊர் சேனைக்கிழங்கு. இது டைரெக்டாக சோப் வாட்டரில் போடுவேனா, ஏன்னா இதில் ஆல்ரெடி நிறைய மண் இருக்கும். இது நம்ம கடைசியாக வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நான் இதை க்ளீன் வாட்டரில் போட்டு வைக்கிறேன். அப்போ அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்குள்ளே நமக்கு
வாஷ் பண்ணோம்னா சரியா இருக்கும். யூஸ்வலாக கருவேப்பிலை நமக்கு இந்தியாவிலேருந்து வரதுனால ரொம்ப காஞ்சி தான் இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நிறைய வாங்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கிச்சன் பிளாட்ஃபார்மில் எடுத்து வச்சுட்டேன்னா அது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்க முடியாதுன்றதுனால வீட்டில் இருந்த வேற ஒரு கவரில் அதை எடுத்து பேக் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக. இந்தியன் ஸ்டோரில் வாங்கின வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் இங்கே உள்ள லோக்கல் ஃப்ரூட்ஸு. இதையும் அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். முதல்ல பேக்கெட்டில் உள்ள ஐட்டம் எல்லாம் செப்பரேட்டாக வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நீட்டாக பேக் பண்ணி பாக்ஸில் தான் வரும். ஸோ அந்த பாக்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஈரத்தோடு எடுத்து வச்சோம் அப்படின்னா காய்கறி அழுகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாக்ஸில் வராமல் பேக்கெட்டில் வந்த ஃப்ரூட்ஸை சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வெஜிடபிள் வாஷ் போட்டு செப்பரேட்டாக வாஷ் பண்ணி வைக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கையால் தேய்ச்சி கழுவிடுங்க. ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணுறப்பவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குக் பண்ணுறப்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் வச்சாலே கெட்டு போகாது. அதனால சேம் பாக்ஸில் வச்சு எடுத்து வைக்க போகிறேன். ஒரு ரெண்டு நாள் கழித்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை இனிமேல் நம்ம சேஃபாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம ஒரு 10 நாளைக்கு இதைத்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸை எப்படி நான் சேஃபாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.